ஹலோ எரிவான் வெல்கம் டு வீடியோ இந்த என்ன எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஒரு எட்டா கனி நிறைய பேருக்கு பிஆர் வாங்குறது எக்ஸ்பிரஸ் என்ட்ரிலங்கிறது பெரிய விஷயமா இருக்கு இப்போ சோ நான் நம்மளே நிறைய வீடியோல சொல்லிருக்கோம் உங்களுக்கு வந்து ஏஜ் கம்மியா இருக்கு உங்களால ஸ்கோர் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் எடுக்க முடியும் வெயிட் பண்ணுறதுல தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்டட் உங்கள் ஸ்கோர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கீழ இருக்குது ஸ்டெம்னா கூட ஃபோர் நைன்டி கீழே இருக்குன்னா தயவு செஞ்சு ஒரு பிஎன்பி ஆப்ஷன் பாருங்கள் அப்படின்னு நிறைய வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு பிஎன்பியில் ஒவ்வொரு ப்ராவின்ஸும் ஒவ்வொரு மெத்தட் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு காமன் மெத்தடில் இதில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தான் பேச போகிறோம் ஸோ என்னென்ன ப்ராவின்ஸில் ப்ராப்ளம் இருக்குது எக்ஸாம்பிள் ஆல்பர்ட்டால என்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு நோவாஸ் கோஷியாவில் என்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பிஎன்பி பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம வந்து கேனடாவில் இமிகிரேஷன் பற்றி இங்கே கேனடாவில் நடக்கிற இஷ்யூஸ் பக்கத்தில் யூஎஸில் நடக்கிற இஷ்யூஸ் ப்ளஸ் நம்ம கேனடா லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ரியலாகவே நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஆல்பர்ட்டாக்கு மூவ் ஆகி போயிருந்தாங்க அவங்க வந்து ஐடி கிடையாது வேறு ஒரு ஜாப் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆல்பர்டால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது போயிருந்தாங்க ஸோ அப்போ போகும்போது ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி அப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆல்பர்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரீமை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அதில் வந்து இந்த எம்ப்ளாயர் ரெக்யர்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஆல்பர்டா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்ட்ரீமை வந்து நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இப்போ ஆல்பர்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரீமில் என்ன புது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டீம் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் செவ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க இது ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சவ் வந்து ஆல்பர்ட்டாக்கு மட்டுந்தானா அப்படின்னா நோவாஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான் இருக்குது அது வந்து பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நொவாஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பெரிய ப்ராப்ளம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணும் அப்ளிகேஷன் வந்து கம்மியாக இருக்குது க்யூவில் அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிடுவாங்க ஸோ எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வெயிட் டைம் பார்த்திங்கன்னா நவாஸ் பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை நான் பேசுகிறேன் ஸோ நவாஸ் பிஎன்பி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸில் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ செவன் மந்த்ஸ் எடுக்குது ஏன் செவன் மந்த்ஸ் எடுக்குதுன்னா இப்போ வந்து நவாஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையில்லாம ஸ்டேட்டஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் உங்கள் கேஸில் ஃபர்ஸ்ட்டு ரிப்ளை மட்டும் தான் பண்ணுவோம் அதுக்கு மேலே நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நாங்கள் ரிப்ளை பண்ண மாட்டோம் இப்படியே வந்து ரிப்ளை பண்ணுறாங்க வி ஆர் கெட்டிங் மோர் நம்பர் ஆஃப் கேசஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு ரிப்ளை அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்கிறாங்க ப்ளஸ் நவாஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்னஸ் செக் பண்ணுறதுக்கு முன்னெல்லாம் கம்ப்ளீட்னஸ் செக் வந்து நம்ம சப்மிட் பண்ண ஒரு டுவெண்ட்டி டேஸில் வந்து கம்ப்ளீட்னஸ் செக் வந்துடும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி டூ டு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு தான் கம்ப்ளீட்னஸ் செக் பண்ணி ஃபைல் நம்பரே ஜென்ரேட் ஆகுது அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராசஸிங் க்யூவில் போய் உங்கள் ஆஃபீஸரை பொறுத்து இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ப்ராசிங் க்யூவில் போச்சுன்னா ஒரு ஆஃபீஸரோட க்யூவுக்கு போயிடும் அது வந்து ஆஃபீஸரை பொறுத்து இருக்குது ஸோ அவங்க வந்து சில பேர் பயங்கரமாக வேலிடேட் பண்ணுறாங்க சில பேர் வந்து அப்படியே மேலோட்டமாக பார்த்து எல்லா டாக்குமெண்ட் இருக்கான்னு அப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ இதனால் தான் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவ்வளவில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் டைம்ங்கிறது ரொம்ப ஹியூஜாக இருக்குது ஈவன் இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல ஸ்கோர் ஐஎல்டிஎஸில் ரொம்ப நல்ல ஸ்கோர் அவரோட ஸ்கோர் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னாலும் ஒருத்தர் வந்து மினிமல் அதாவது வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகியிருக்காரு அவரோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே டைமில் தான் வெயிட் பண்ணுவாங்க இவர் செவன் மந்த்ஸ் வெயிட் பண்ணுறோன்னா அவரும் சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதுதான் சொல்கிறேன் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா லாங் வெயிட் டைம் வேண்டாம் அப்ளிகேஷன் வந்து நிறைய வரும்போது லாங் வெயிட் டைம் ஆகிடுது ஸோ பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் சில பிஎன்பி அப்போ பாயிண்ட் பேஸ் சிஸ்டமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்டாரியோ ஓஏஎன்பி பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் அவங்க வந்து டிரா கண்டெக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க சஸ்கேஷ் ஒன்று எடுத்துக்கோங்க எஸ்ஐஎன்பி ப்ரோக்ராம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பேஸ் தான் எடுப்பாங்க பாயிண்ட் பேஸில் என்ன பிரச்சனை ஏன் வந்து இந்த இந்த ப்ராவின்ஸ்லாம் வந்து பாயிண்ட் பேஸ்ட் ஒரு பர்ட்டிகுலர் ப்ராவின்ஸில் இருக்கும்போது அந்த அப்ளிகேஷன் அப்படியே வாங்கிக்கலாம்ல ஜஸ்ட்டு பட்டுட்டிங்கிறீங்க பார்த்து போட்டுடலாம் இப்போலாம் சாஃப்ட்வேர் வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறதை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல போட முடியாதுலாம் கிடையாது அசால்ட்டாக பேசி போட்டுடலாம் பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராவின்ஸ்க்கு இந்த ப்ராவின்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ப்ராசஸிங்கை இன்னும் அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா இப்போ ஒன் இப்போ அண்டாரியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது அவங்க பாயிண்ட் பேஸ்ட்லாம் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சவ்னா அவங்களால கண்டிப்பாக முடிக்கவே முடியாது பட் இந்த நோஸ் கொஸ்டியெல்லாம் இன்னும் வந்து இந்த ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் எடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே வர இவங்களும் பாயிண்ட் பேஸ்ட் நான் வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பேன் நிறைய ஸ்கோர் இருந்தால் உடனே கொடுத்துருவேன் மற்ற ட்ராலாம் லேட்டாக கண்டக்ட் பண்ணுவோன்னா இவங்களால வந்து இந்த பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது அவங்க சிஸ்டத்தை மாற்றினாவே வந்து இந்த பிஆர் வாங்க வர்றவங்க எல்லாருமே பார்த்துட்டு வேறு ப்ராவின்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் இன்னொன்று ட்ரெடிஷன் பேஸ்ட் சிஸ்டம் வராங்க பட் அந்த ட்ரெடிஷன் பேஸ் சிஸ்டமில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் எடுத்தவங்களா இருக்கட்டும் ஹையர் ஸ்டடீஸ் அதாவது வந்து மாஸ்டர்ஸ் படிச்சிருப்பாங்க அவங்க நிறைய ஸ்கோர்ஸ் இருக்கும் எல்லாருமே வந்து ஒரே க்யூவில் வெயிட் பண்ணுறதுக்காங்க இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஓகே நோஸ் கொஷியாவில் மட்டுந்தான் பிரச்சனையா அப்படின்னா நியூ பிரன்சிக்கும் அதே மாதிரி தான் ஈவன் நியூ பிரன்சிக்கு வந்து இப்போ பிஎன்பிஎஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து ஆல்பர்ட்டாவில் என்ன பிரச்சனை ஸ்பெசிஃபிக் ஆல்பர்ட்டா ஏஓஎஸ் டீமில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவஸ் கொஷியாவது நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா அப்ளிகேஷனையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆல்பர்ட்டா வந்து அதுக்கு ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு நாங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவோம் அந்த டைமில் வர அப்ளிகேஷனை மட்டும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் இது எனக்கு வந்து உண்மையாகவே புரியல இது என்ன ஐஆர்சிடிசி இதில் போயிட்டு நீங்கள் வந்து தக்கல் ஃபஸ்ட்டு இருபது பேர் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வந்து தக்கல் டிக்கெட்டு மற்றவங்களுக்கு கிடையாது நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பீங்க அப்படின்னா இது இது எங்கே கொண்டு போகிறது சி நான் எனக்கு என்ன வந்து நான் நான் வந்து ஏஓஎஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் ஒருத்தர் நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்டு ஏஒஎஸ்க்காக வெயிட் பண்ணிருக்காரு அவர்கிட்ட நான் வந்து நேற்று பேசினேன் என்ன ஏஓஎஸ் ஓப்பன் ஆகிடுச்சு நீங்கள் வந்து என்ன ஆல்பட்டா இமிகிரேஷனை வந்து ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறேன் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ் இப்போ எக்ஸ் எக்ஸில் ஃபாலோ பண்ணிட்ருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் இந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவேன் இந்த டைமில் தான் வந்து நான் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுவேன் அவங்களோட வெப்சைட்டில் எங்கேயுமே போடலை அவன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ட்விட்டரில் வந்து சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் அவங்களோட பேஜ்குள்ளே போகிறேன் ஸோ இப்போ ரீசண்ட்டாக ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி அவர் எங்கிட்ட காண்டாக்ட் பண்ணார் இது மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுவோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் ஒர்க்கில் இருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நல்லா பார்த்துக்கோங்க டென் ஜூன் வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க என்னென்னா மோர் பீப்புள் வாண்ட்டு இமிகிரேட் டு ஆல்பட்டா தென் வி ஹாவ் நாமினேஷன் ஃபார்

வி ஆர் அப்பாலஜிஸ் ஃபார் இன்வ இன்கன்வீனியன்ஸ் மெ காஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 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 ரெடிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் வந்து ஒரே டைமில் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் போட ட்ரை பண்ணாங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் ஒரு ஆயிரம் பேர் கனெக்ட் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆச்சு அவங்களால மட்டும்தான் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடிஞ்சு இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும் அன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற நாளில் சப்மிட்டே பண்ண முடியாது இது நான் எக்ஸாக்ட்லி நான் சொல்கிற மாதிரி தான் நம்ம ஊரில் ஐஆர்சிடிசியில் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி தான் பத்து மணிக்கு தக்கலை ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிரும் நீங்கள் லாகின் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா வேறு யாராவது க்யூவில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து முன்னே போனவங்களுக்கு டிக்கெட் வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிரும் அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இங்கே செவன்டீன் தௌசண்ட் பீப்புள் வந்து க்யூவில் இருந்தாங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு எவ்வளோ எடுத்திருப்பாங்கன்னு திங்க் பண்ணுறீங்க வெறும் செவன் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் தான் செவன் தேர்ட்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அதுதான் அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க ஸோ டோட்டலாக செவன் தேர்ட்டி ஃபைவ் அப்ளிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபஸ்ட் சவில் நவாஸ் கோஷியா எல்லா அப்ளிகேஷனும் அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க ஆல்பர்ட்டா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது நவாஸ் கொஷியாலே இந்த செக்டாருக்குலாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் அது வந்து பிஎன்பிக்கு நாட் எக்ஸ்பிரஸ் சென்ட்ரிக்கு பட் ஆனால் ஆல்பட்டாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஓஎஸில் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறோம் பட் ஆனால் நாங்கள் ஓப்பன் பண்ணுற டைமில் அப்ளை பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்றாங்க ஸோ இந்த சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா போக போக இந்த ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பிஎன்பியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் மைண்டில் என்ன வருது அப்படின்னா ஆல்பர்ட்டா போனால் எப்படியாவது பிஎன்பி வாங்கிடலாம் நோவாஸ்கோஷியா போனால் எப்படியாவது பிஎன்பி வாங்கிடலாம் இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனால நிறைய மக்கள் அங்கே இருக்காங்க ப்ளஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இமிகிரேஷன் கன்சல்டன்ட் கிட்ட வந்து போகிற அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல ஏஒஎஸ்டீமுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இமிக்ரேஷன் கன்சல்டண்டை வெயிட் பண்ணிருக்கு அவங்களும் வந்து சிஸ்டத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ இன்னும் சொல்ல போனால் நிறைய இமிகிரேஷன் கன்சல்டன்ட் வந்து அவங்களுக்கு நிறைய லார்ஜ் வால்யூம் ஆஃப் அப்ளிகேஷன் வரும்போது அவங்க ஆஃப் ஷோர்லேயும் வந்து அதாவது இந்தியாவில் ஆஃபீஸ் போட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை எம்ப்ளாய் பண்ணியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே சிஸ்டத்தை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு செவன்டீன் தௌசண்ட் கனெக்ஷன் வரும்போது சர்வர அதை வந்து தாங்க முடியாமல் ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து ஐஆர் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா நம்ம ஐஆர்சிசி நம்ம ஃபெட்ரல் ஃபெட்ரல் அப்ளிகேஷன்ல இருக்க அளவில் அவங்களால ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியாது அவங்கள்ட்ட அவ்வளோ ஃபண்டிங்லாம் கிடையாது ஐடிக்கு ஸோ அவங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு நாங்க சால்வ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போ தெரியல தெரில ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் எல்லா பிஎன்பியுமே இப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அண்டாரியா வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து பாயிண்ட் பேஸ்ட் போகிறோம் அப்படின்னாங்க சஸ்காஷ்வன் அவங்களும் பாயிண்ட் பேஸ் ஆனால் இந்த பாயிண்ட் பேஸில் என்ன ஹை ஸ்கோர் தான் எல்லாருமே வச்சுருக்காங்க இப்போ சஸ்காஷ்வன் ரீசெண்டாக எடுத்து பாருங்க எயிட்டி ஃபைவ் கீழே வரவே மாட்டேங்கிறாங்க அவங்களோட ட்ராஸில் எல்லாமே எயிட்டி ஃபைவ் அண்ட் எபோவ் தான் இருக்குது நிறைய பேர் வந்து மற்ற ப்ராவின்ஸ்லேருந்து போடுறவங்களாம் ஏ அரவுண்ட் செவன்ட்டி தான் இருக்காங்க ஸோ செவன்ட்டிக்குலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஒன்ஸ் அப் அன் ஏ டைம் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க சஸ்காஷ்வன் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் எல்லோரும் அந்த ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஐ இது எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஓஐன்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் வந்து இந்த ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஆப்ட் பண்ணுற ப்ராவியன்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிஎன்பியில் அதனால் வந்து பிஎன்பி போனால் உடனே கிடச்சிரும் அப்படின்லாம் திங்க் பண்ணாதீங்க எல்லா பிஎன்பிலையும் அதுக்கேற்ற பெயின் இருக்குது ஸோ வந்து ஹோப்ஃபுல்லி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஏன்னா பிஎன்பிக்கு நிறைய அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட் ஒதுக்கும் போது ஒரு கோட்டா ஃபோர் ஃபிஃப்டி கே அப்ளிகேஷன் ஒதுக்கும் போது பிஎன்பிக்கு நிறைய அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க அப்படி நிறைய அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அந்த சிஸ்டம் கேப்பபுளாக இல்லையான்னு பார்க்குறதே கிடையாது இந்த ஃபெட்ரல் ஓகே நீ ப்ராசஸ் பண்ணிக்கோ எப்படியும் நீ எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கோ உனக்கு இந்த கோட்டா ஓகே நோவாஸ் கொஷா உனக்கு இது பிஏ உனக்கு இவ்வளோ எல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்றாங்க பட் ஆனால் இவங்களால் இவங்க சிஸ்டமால் அவ்வளோ வால்யூம் ஆஃப் அப்ளிகேஷன் வர்றதை ஹேண்டில் பண்ண முடியல ஸோ இதுதான் இருக்கு இப்போதைக்கு பிஎன்பியில் ஸோ வந்து பிஎன்பி வந்து முன்ன மாதிரி இல்லை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பிக் பண்ணுறது பிஎன்பிலேயும் குறைஞ்சிருக்கு முன்ன மாதிரி நிறைய அப்ளிகேஷன் பிக் பண்ணுறதில்ல பிஎன்பியில் அது பார்த்தாவே தெரியுது நமஸ்கொஷாவும் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு நிறைய ஆல்பர்ட்டாக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் யார் அப்ளை பண்ணுறாங்களோ கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க செவன் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் திங்க் பண்ணி பாருங்கள் ஆல்பர்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டீமில் எவ்வளோ பேர் பிஆர் வாங்கிட்டு இருந்தாங்க போகிற எல்லாருக்குமே பிஆர் கிடைச்சிது ஒன்ஸ் அப்பா என டைம் இப்போ பாருங்கள் ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஸோ இப்போ வந்து கனடா கவர்மெண்ட் வந்து பிஆரை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஃபியூச்சரில் வந்து சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகலாம் ஏன்னா வந்து இவங்களோட பாப்புலேஷன் ரொம்பலாம் ஒன்றும் க்ரோ ஆகிடல அரவுண்ட் இன்னும் வந்து ஃபார்ட்டி மில்லியன் அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது இவங்க கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மில்லியனாவது இவங்க டச் பண்ணால் தான் வந்து இவங்களோட எக்கானமி வந்து கொஞ்சமாக அது க்ரோ ஆகும் அதனால் வந்து இவங்க பாப்புலேஷனை க்ரோ பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க மேபி ஆஃப்டர் நெக்ஸ்ட் எலெக்ஷன் தேர் ஷுட் பி அ மேஜர் ரீவேம்ப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இமிகிரேஷனில் வில் பிலீவ் அண்ட் வி வில் ஸ்டே பாசிட்டிவ் ஸோ கண்டிப்பாக வந்து இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா வந்து இந்த இமிக்ரேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நானும் வந்து சில பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அன்டில் தன் பை ஃப்ரம் தமிழ்